நம்மளுடைய விலாகிங் சேனலில் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் இந்த வீடியோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா மறக்காமல் போயிட்டு அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐகார்டில் கொடுக்குறேன், அண்ட் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயுமே வந்து அந்த வீடியோ லிங்க் இருக்கும். போயிட்டு மறக்காமல் செக் பண்ணி அந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, ரொம்பவே சூப்பராக அந்த கண்டென்ட் இருக்கும். ஸோ அதனால் மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு பெஸ்ட் அப்ளிகேஷன் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த ஆப்புங்கிறது வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லலாம். கார்ட்டூன் அனிமேஷன் நீங்க வந்து மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுல நல்லா பெருசா இருக்கு அப்படின்னு கேக்குறீங்க. நீங்க வந்து ஒரு கார்ட்டூன் அனிமேஷன் யூஸ் பண்ணி ஒரு ஷார்ட் ஃபிலிமே கிரியேட் பண்ண முடியும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணி. அப்பேற்பட்ட ஃபீச்சர்ஸும் எஃபெக்ட்ஸும் வந்து இந்த ஆப்ஸ்ல கொடுத்துருக்காங்க. டிஎஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச கண்டென்ட்னு வந்து இந்த சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து நிறைய பேர் வந்து இந்த கண்டென்ட்ஸ் நிறைய வாட்டி நீங்கள் கேட்டிருக்கீங்க. ஸோ அப்படி என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா கார்ட்டூன் அனிமேஷன். ஸோ ஆமாங்க, கார்ட்டூன் அனிமேஷன்லாம் நம்ம வந்து நார்மலாக நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருந்தோம் இல்லையா, ஒயிட் போர்டு அனிமேஷனு, அதுக்கடுத்து வந்து சின்ன சின்ன கார்ட்டூன் அனிமேஷன்லாம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றிலாம். பட் இந்த வீடியோ அப்படி இருக்க போகிறதில்ல, ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ணுற அளவுக்கு நம்மளால் வந்து இந்த ஆப் மூலிமா ஒரு கார்ட்டூன் அனிமேஷன் வீடியோவை நம்மளால் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், இந்த வீடியோ கன்ஃபார்மாக உங்கள் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வந்து சொல்லலாம். எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் வந்து அந்த ஆப்பில் வந்து கொட்டி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். அண்ட் நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நான் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறக்காம இப்போ ஆன வீடியோக்குள்ள போகலாம் போகலாம். ஓகே கை, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆப்பில் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் ஏற்றும் போது நான் வந்து ரியல்மி ஃபோன் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்றது உங்களுக்கே வந்து தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் ஏற்றும் போது கேம் ஸ்பேஸ்ன்னு சொல்லிட்டு ரியல்மியில் ஒன்று இருக்கும். ஸோ அந்த கேம் ஸ்பேஸ்க்குள்ளாரையே போயிட்டு இந்த ஆப் வந்து ஸ்டோர் ஆகிடுச்சு. என்னடா இது, இந்த ஆப்பை காணணும்னு சொல்லி நானும் தேடிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து தான் சரி போய் கேம் ஸ்பேஸில் எதுக்கும் போய் பார்ப்போமேன்னு சொல்லி பார்த்தா கேம் ஸ்பேஸில் போய் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ என்னடா இது கேம் ஸ்பேஸ்க்குள்ளார போய் ஓப்பன் ஆயிருக்குன்னு பார்த்தா இது கேம் மாதிரி தான் இருக்குது போக போக. ஸோ இது நம்ம வந்து ஒரு ஆப்புன்றதை விட இந்த டூன்டாஸ்டிக் கேம்ன்றதை நம்ம வந்து வச்சுக்கலாம். ஸோ இந்த கேமோட லிங்க் வந்து, அதாவது ஆப்போட ஏதோ ஒரு லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் போய்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆப் கேமை ஓப்பன் பண்ணிக்கலாம். நீங்களே பார்த்துருப்பீங்க, பிஜிஎம்லாம் வர கொடுத்துருக்காங்க, சூப்பராக தான் இருக்குது. ஓகே, இப்போதைக்கு நம்ம வந்து லைட்டாக மியூட் பண்ணி வச்சுப்போம். இப்போ நம்ம வந்து நம்ம நியூவாகவே க்ரியேட் பண்ணிவிடும். ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ப்ளஸ் ஐகான்ன்றதை கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மூணு விதமான கேட்டகரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஷார்ட் ஸ்டோரி. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து மூணு பார்ட்ஸ் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்டால் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து போக போக சொல்கிறேன். ஸோ அடுத்ததாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாசிக் ஸ்டோரின்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஃபைவ் பார்ட்ஸ் இருக்கும். அண்ட் அதுக்கு அடுத்தது லாஸ்ட்டாக நம்மளுக்கு வந்து சயின்ஸ் ரிப்போர்ட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து மூணு விதமான கேட்டகரி இருக்குது. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த மூணுத்துலேயுமே வந்து எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு காமிக்கணும் இல்லையா. ஸோ அதனால் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட் ஸ்டோரியிலேருந்தே போயிடுவோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா மூணு பார்ட் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து போனோடனே பிகினிங், மிடில், எண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி நம்மளால் இந்த ஆடும் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் வந்து இது ஆட் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பிகினிங் ஆட் பண்ணுமா, மிடில் ஆட் பண்ணுமா, எண்ட் ஆட் பண்ணுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு எண்டு தேவையே இல்லைன்னா நம்மளால் வந்து டெலிட் கூட பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையானதை நம்மளால் இதில் ஆட்டும் பண்ணிக்க முடியும். அண்ட் நம்மளுக்கு வந்து தேவையில்லாததை நம்ம வந்து கட் கூட பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ நம்ம வந்து கிளாசிக் ஸ்டோரிக்குள்ளார போயிடுவோம். ஸோ அதில் வந்து பிகினிங், மிடில், எண்டுன்னு சொல்லியிருந்தது இல்லையா. பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா செட்டப், கான்ஃப்ளிக்ட், சேலஞ்ச், கிளைமேக்ஸ், ரெசல்யூஷன். ஸோ இது வந்து லைக் ஒரு ஷார்ட் ஃபிலிம்லாம் மேக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிளைமேக்ஸ்லேருந்து சேலஞ்சிங்கான விஷயங்கள் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ இதுலேயும் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவானது தேவையான தேவைன்னா கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்க முடியும்.
அண்ட் அதுவே நீங்கள் வந்து சயின்ஸ் ரிப்போர்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அதில் நம்மளுக்கு வந்து வேறு விதமான விஷயங்கள் எல்லாமே இருக்கும். லைக் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா க்வெஸ்டின், ஹைபோதிசிஸ், எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட்ஸ், கன்க்ளூஷன், ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சில அனிமேஷன்ஸ்லாம் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட சப்போஸ் நீங்கள் வந்து யூடியூப் சேனலே வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து ஒரு விஷயம் வந்து சொல்கிறீங்கன்னா ஸோ நம்ம வந்து அதை அனிமேட் பண்ணி சொன்னோம்னா நல்லாயிருக்குமே அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஸோ இந்த சயின்ஸ் ரிப்போர்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். Start by asking a research question. What do you want to know? ஒரு சில எக்ஸாம்பிளுமே கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. ஓகே, இப்போ நம்ம வந்து ஷார்ட் ஸ்டோரியே க்ரியேட் பண்ணுவோமே. நம்ம வந்து கிளாசிக் ஸ்டோரி, சயின்ஸ் ரிப்போர்ட்லாம் வந்து போனோம்னா கொஞ்சம் டைம் அதிகமாகும். ஸோ அதனால் நம்ம வந்து ஷார்ட் ஸ்டோரியே போவோம். ஸோ இதில் நான் வந்து பிகினிங்ன்றத சூஸ் பண்ணுறேன். The beginning, where you introduce the characters and the setting of your story. ஒரு சாம்பிள் காட்டுறாங்களாம்மா. சாம்பிளே கொஞ்சம் சூப்பராக தான் இருந்துச்சு, ஸ்பேஸ்லேருந்து அந்த இறங்குற மாதிரி. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு தேவையான தீமை நம்ம வந்து செலக்ட் பண்ணோம். உங்களுக்கு வந்து இதில் நிறையா தீம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த தீம் தேவையோ நீங்கள் வந்து அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நான் வந்து ஸ்போக்கி கேம்ப்ன்றதை நான் வந்து சும்மா சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேரக்டர்ஸ், கேரக்டர், 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 எத்தனை கேரக்டர், எப்பாடி நிறையா கொடுத்துருக்காங்க ஆக்சுவலி. ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த தீம்க்கு ஏற்ற மாதிரியும் கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எக்ஸ்ட்ரா கேரக்டர்ஸுமே நம்மளுக்கு வந்து இதில் கொடுத்துருக்காங்கன்னு வந்து சொல்லலாம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து எக்கச்சக்கமான கேரக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு வந்து தேவையான கேரக்டர்ஸ்லாம் வந்து சூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த பென்சில் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ நீங்கள் வந்து அதை கிளிக் பண்ணி உங்களால் இந்த கலரை கூட சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நம்மளால் வந்து நம்மளுக்கு பிடிச்ச கலர்ஸை நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஸோ அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேரக்டரை நம்மளால் வந்து ட்ரா கூட பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு வந்து ஸ்கில்ஸ்லாம் இருக்குது, ட்ராயிங் ஸ்கில்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் வந்து ட்ரா யுவர் ஓன்ன்றது இருக்குது இல்லையா. ஸோ நீங்கள் வந்து அது மூலமாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து ட்ரா கூட பண்ணிக்க முடியும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தீம்ஸ்லாம் உங்களுக்கு வந்து பிடிக்கலை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நீங்கள் வந்து அதை கூட ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ ட்ரா யுவர் ஓன்னு சொல்லி லெஃப்ட் சைடில் கீழே கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அந்த அளவுக்குள்ள தரமெல்லாம் இல்லை. ஸோ அதனால் நம்ம வந்து இருக்கிறதையே நம்ம வந்து சூஸ் பண்ணிப்போம். ஓகே, சும்மா எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு நான் வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் வந்து நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து தீம்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது வந்து போய்கிட்டே இருக்குது, கொஞ்சம் தூரம் வந்து போய்கிட்டே இருக்குது. ஸோ இந்த தீம்ஸ் எல்லாமே வந்து நல்லா இருக்குதுன்னே சொல்லலாம். அண்ட் இதில் நம்மளுக்கு வந்து தேவையான கேரக்டர்ஸ் நம்ம வந்து தேவையான இடத்துல ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது உங்களுக்கு பெருசு, சின்னது அந்த மாதிரி சைஸ் கூட நம்மளை வந்து கான்ஃபிகர் பண்ணிக்க முடியும். அண்ட் இதை வந்து டில்ட் கூட பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம வந்து இன்னொரு விஷயத்தை பார்த்தலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கேரக்டரை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கேரக்டரோட மவுத் வந்து அசையும். ஸோ அது வந்து உங்களால் பார்க்க முடியும். அதுவே நீங்கள் வந்து ஒரு வாட்டி மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா அதோடைய எமோட், ஸோ அந்த மாதிரி அதுக்கு வந்து என்ன பவர் இருக்கோ ஸோ அது வந்து சும்மா செஞ்சு காமிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எல்லாத்தையுமே தேவையான இடத்துல ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா ஸ்டார்ட்ன்றதை கொடுத்தீங்கன்னா ஸ்டார்ட் யுவர் சீனின்னு சொல்லி 3 செகண்ட்ஸ் வந்து டைமர் ஓடும். ஸோ டைமர்லாம் ஓடி முடிஞ்சோடனே நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இப்போ நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளால் வந்து இதை மூமெண்ட் கூட மாட்டோம் வைக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடந்துக்கிட்டே பேசிகிட்டு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நடக்கிற மாதிரியும் உங்களுக்கு வந்து அனிமேஷன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நகர்த்திக்க முடியும். அண்ட் உங்களுடைய தீம்ஸ் வந்து நகர்த்திக்க முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறையவே நகர்த்திக்க முடியும். ஸோ நிறைய மூமெண்ட்ஸ், நிறைய ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் நீங்கள் முடிச்சதுக்கப்புறமா அந்த எண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து முடிஞ்சிடும். ஸோ அடுத்ததான் நம்ம வந்து அதே இடத்துலையே நம்ம வந்து பேசணும். ஸோ அப்போ தான் நான் வந்து பேசாமல் விட்டுட்டேன் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருந்ததுனால. ஸோ நீங்கள் வந்து அந்த இடத்துல பேசுனீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து வாய்ஸ் வரும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதோ எக்ஸ்ட்ரா பிஜிஎம்ஸ் கூட நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கான்ஃபிடென்ட், லவ்விங், க்ளோமிஸ் இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே உங்களால் வந்து ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கஸ்டமைஸ் ஆட்ஸ்லாம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டுன்றதை கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்தோன்னே நம்ம வந்து பிகினிங்கை நம்ம வந்து முடிச்சாச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து மிடில் ப்ளஸ் எண்டு இந்த ரெண்டே ரெண்டு விஷயங்கள் மட்டும் இருக்குது. இல்லை எனக்கு பிகினிங்கோடு போகணுன்னு போதுன்ற பட்சத்தில் நீங்கள் வந்து இது ஃபினிஷ் கூட கொடுத்துக்கலாம். பட் எனக்கு வந்து நான் சும்மா உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் பாருங்கள். சாம்பிள் காட்டுறதுல அசத்திடுறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ நிறையா வந்து சாம்பிள்ஸ் காட்டுறாங்க. ஸோ நான் வந்து அதுக்காக தான் உள்ளே வந்தேன், மற்றபடி நான் வந்து எதுவும் பண்ணுறதுக்கெலாம் உள்ளே வரல. அண்ட் இந்த மாதிரி ஒரு சில சாம்பிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே நம்மளுக்கு வந்து காட்டுறாங்க. ஸோ இப்போ நான் வந்து எண்டுக்கு கூட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன்.
அண்ட் அடுத்தது அவனை வந்து கூட்டிட்டு போயிட்டாங்களாமா. ஸோ இந்த மாதிரி நிறைய சாம்பிள்ஸ் வந்து இதில் காட்டுறாங்க. ஸோ அதை வந்து எனக்கு பிடிச்சதாகவே இருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் தெரியல, ஐடியாஸ் எதுவும் கிடைக்கலன்னா இந்த சாம்பிள் வச்சே நம்ம வந்து ஓகே இந்த மாதிரிலாம் கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியாஸ் கூட எடுத்துக்க முடியும் போல. ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது இது. பட் இருந்தாலும் ஒரு பெஸ்ட்டு, ஒரு மற்ற ஆப்ஸ்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த ஆப் வந்து என்னையை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு தான். ஸோ உங்களுக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து முடிச்சதுக்கப்புறமா ஃபினிஷ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து டைட்டிலும் டேரக்டரையும் சூஸ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து நெக்ஸ்ட்ன்றதை கொடுத்து உங்களால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்க முடியும். ஓகே கைஸ், ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஆப்பை பற்றி எல்லாமே வந்து பார்த்தாச்சு. ஸோ இந்த ஆப் கேம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்புன்னு சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் பெஸ்ட் ஆப் தான் என்னை பொறுத்த வரைக்கும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் மேக் பண்ண போகிறீங்க, அனிமேஷன் யூஸ் பண்ணினா கூட நீங்கள் வந்து இந்த ஆப்பை ட்ரை பண்ணலாம். நீங்கள் வந்து சப்போஸ் சிஸ்டம் லேப்டாப் எதுவும் வச்சுலன்னா நீங்கள் வந்து மொபைலில் தானே இந்த மாதிரி அனிமேஷன்ஸ்லாம் மேக் பண்ணணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இந்த ஆப் கேமுங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா இது ஆப் கேமு ஆப் கேமுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்னு தானே கேட்குறீங்க. இது ஆப்பா கேமான்னு எனக்கே தெரியலங்க, அதனால தான் நானே உடனிட்டு கிடக்கிறேன். ஸோ இப்போ இந்த எண்டிங் வந்தாச்சு. இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் சப்போஸ் 70-100 லைக்ஸ் நீங்கள் இந்த வீடியோவுக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக இன்னொரு வீடியோ, இன்னொரு கார்ட்டூன் அனிமேஷன் வீடியோ வரும். ஸோ அதுவுமே நம்ம வந்து இது வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து இப்போ ப்ரொஃபஷனல் லெவலில் உள்ள ஆப் பார்த்து நம்ம சொல்லியிருக்கோம். ஓரளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் நல்லாவே வந்து ப்ரொஃபஷனலாக உள்ள ஆப் தான் நம்ம வந்து இப்போ பார்த்துருக்கோம். பட் அடுத்ததாக நம்ம ப்ரொஃபஷனலுக்கும் மேலே என்ன ஆப் இருக்கோ அது வந்து மொபைலில் இருந்தாலும் சரி சிஸ்டமில் இருந்தாலும் சரி நம்ம வந்து அந்த ஆப் பற்றி பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்களும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண முடிஞ்சுன்னா கீழே உள்ள இருக்குல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி பக்கத்தில் உள்ள பெலாகினியை மறக்காம மீண்டும் அடுத்தவள் சந்திக்கலாம். டாடா, பாய் பாய், சி யூ, பாய்.